ஏ ஹாய் மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேனை வந்து கையில் பொழிய போகிறேன். க்ளவுஸ் வாங்க போனே, கடையில் ரெண்டு கடையிலும் க்ளவுஸ் இல்லை. கையை நல்லா சோப் போட்டு கழுவி தொடச்சிட்டு வந்திருக்கேன். வாங்க போய் புளியலாம். பார்த்தீங்கன்னா நிறைய ராட் இருக்கீங்க பாருங்க. என் கூடையில இன்னும் இருக்குது தேன் கலவாணி எடுத்தேன், தேன் தின்னு இருக்கான் பாருங்க. சரி ஓகே, நான் வந்து கையில் எடுத்து புளிய போகிறேன். ஏ ஹாய் மக்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனை எடுக்கிறதுக்கு எல்லாம் சாமானி எடுத்து காட்டுக்கு போயிருக்கேன். ஸோ லொக்கேஷனுக்கு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக எடுத்து காட்டுறேன், என்ன மாதிரியான லொக்கேஷன், எவ்வளோ பெரிய தேனி கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வாங்க போகலாம், போயிட்டு பார்ப்போம். விலாக காக்கி தானே குரங்கு நிறைஞ்சிருக்குது. இந்த விலா மரத்தில் நிறைய இருக்குது, கிடைக்கும். அதே தேடி போனால் சில வேலை தேன்கள் அப்படி கிடைக்கிற குறவு. சும்மா ஆடு மாடு கட்ட போகிற நேரம் மக்கள், நீங்கள் பார்க்குற இந்த வீடு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பழைய வீடு, ஒன்று 20-30 வருஷம் பழைய வீடு ஒன்று. இந்த வீட்டில் ஒருத்தருமே குடி போயில்லை, குடியிருந்தவங்க எல்லாமே வெளிநாடு போயிட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் ஒருத்தருமே இல்லை, வீடு எம்டியாக தான் இருக்குது. இது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மடுவை மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சித்தப்பா சொன்னார். அவர் தான் வந்து பார்த்துட்டு போனார். நம்ம போயிட்டு பார்ப்போம், கிட்ட போயிட்டு அந்த மடுவில் தான் தேன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். வாங்க போயிட்டு பார்ப்போம். ஈஸியாக எடுக்க குடி மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 15-20 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும், எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தேன் இருக்குது, எப்படியான எவ்வளோ பெரிய தேன், எவ்வளோ தேன் எடுத்துக்கறலாம், நமக்கு தேன் மட்டுமே எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றதையும் கிட்ட போயிட்டு பார்த்தா விளங்கும். ஸோ வீட்டு பார்ப்போம் தேன் ராட்டு எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, காட்டுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார், வாங்கிட்டு. ஸோ ஓகே மக்களே, அப்படியே முன்னுக்கு வந்தால் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் தான் இருக்குது தனி ஒரு மடுவை மணி. இந்த மடுவத்தொழுக்கு தான் வந்து தேன் இருக்குது. ஸோ தேன் இருக்க இடத்த இப்போ அவர் காட்டுவார், வாங்க போயிட்டு பார்க்கலாம். எதில் இருக்குது? ஓகே, ஸோ இந்த இங்கே இதுவும் தேன் இருக்குங்க. நான் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு சின்ன மார்க் ஒன்று போட்டு காட்டுறேன், அந்த இடத்துல தான் இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸ், தேனி போகிற என்ட்ரன்ஸ். ஸோ இதுக்கு பின்னுக்கு தான் வந்து தேனி ஃபுல்லாக இருக்குது. ஸோ பின்னால் அப்படியே போயிட்டு கதவு ஒன்று இருக்குது, அது கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது உள்ளுக்கு எங்கனைக்கு போயிட்டு தேனி பிடிக்கக்கூடிய மாதிரி வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் அந்த சின்ன ரூம். பாம்பு இருக்குன்னு பார்த்து மக்களை பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளுக்கு கச்சடை தான் இருங்க. இப்போ நிறைய ஊற்ற குப்பையெல்லாம் இருக்குது, மூளையில் தான் தேன் இருக்குது அப்படின்னு இருக்குது. லைஃப் மூளைக்கு போகிறதா இருந்தால் இது எல்லாமே க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ண அடிப்பான தேன் எடுக்க கஷ்டம். இவ்வளோ வீசக்கூடிய சாமான் எல்லாத்தையும் வந்து குப்பையில் போடாமல் இதில் போட்டு சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. இவ்வாறுங்களே பழைய காலத்தின கர்டன்ஸ், மோட்டர், வெளிநாட்டு பேகுகள் எல்லாம் இருக்குது. அப்படியே வாங்க வெளியே போயிட்டு பார்த்துட்டு வரோம், வீட்டை சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீ பாருங்க, இங்கே வந்து சும்மா வெளியே பாத்ரூம் டப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மூஞ்சி கழுத்துக்கு யூஸ் பண்ணுற டப் ஒன்று இருக்குது. அப்படியே முன்னே போனோம்னா அங்கே அந்த மற்ற வீட்டில் உள்ள தோட்டம். ஸோ அங்கிட்டு போக தேவையில்லை. அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போனால் இங்கே பாருங்க பழைய பாத்ரூம் இருக்கா. இந்த வீடு வந்து பெரிய வீடு ஒன்று. ஸோ வெளியில் 2-3 பாத்ரூம் இருக்குது, உள்ளுக்கும் இருக்குது. ஆனால் இவங்க வந்து வெளிநாட்டுக்கு மறுபடியும் போயிட்டாங்க. வெளிநாட்டில் குடியிருந்துட்டு குடும்பமே குடியிருந்தாங்க, இங்கே கட்டி இங்கே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாள். அதுக்கப்புறம் மறைய குடும்பத்தோடு அப்படியே வெளிநாடு போயிட்டாங்க. நீ பாருங்கள் தண்ணி டேங்க் ஒன்று, ஒன்று வந்து பிளாஸ்டிக் தனி டேங்க் இருந்தாலும் சிமெண்ட்டில் வந்து தனி டேங்க் கட்டி பாவிக்கிறது ரொம்ப வழக்கமாக இருந்துச்சு. ஸோ அதை அங்கே இருக்குது. அப்படியே பின்னுக்கு போயிட்டு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் பாத்ரூம் செவ்வறு எல்லாமே ஒரு ஜாய் பால்சி பூத்து போயிட்டுருக்குது. ஸோ இதுதான் அந்த வீட்டு தோட்டத்தில் பின்புறம். சரி வாங்க, நம்ம அப்படியே மறுபடியும் தேன் இருக்க இடத்துக்கே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் புல்லை வந்து கிளியர் பண்ணிவிட்டு இந்த பாத் டப் ஒன்று இருந்துச்சு, பாத் டப் இழுத்தோம். பாத் டப்புக்கு பின்னுக்கு தான் வந்து தேன் இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் உங்களை பார்த்தா விளங்கும். ஸோ இழுக்கும்போது ராட் கொஞ்சம் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. இப்போ அதான் நான் எடுக்க போகிறேன். மெதுவாக காலாங்கிட்டு வச்சு கிட்ட போயிட்டு பார்க்கலாம். வாங்க, எத்தனை ராட் இருக்குது, எவ்வளோ தேன் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போது விளங்கும். நான் ஒவ்வொரு ராட்டை எடுத்து உங்களுக்கு காட்டுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறந்துடாதீங்க. இது மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். ஸோ இத்தனை ராட்டு கீழே இருக்குது, இத்தனை ராட்டு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு. ஸோ இங்கே ஒட்டிக்கிற ராட்டுகளை பார்த்தீங்கன்னா ராட்டு துண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ராட்டுகள் அப்படியே கீழே உடஞ்சிருக்குது. இங்கே நீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேன் ராட்டு ஒன்று இருக்குது. இதில் பூச்சி ராட்டு இல்லை, அது ஃபுல்லாகவே தேன். நீ பாருங்கள் கீழே பூச்சி ராட்டு உடஞ்சிருந்துருக்கு, தேன் ராட்டு உடஞ்சிருந்துருக்கு. இந்த டப்பில் பின்னுக்கு இன்னும் நிறைய ராட்டுகள் இருக்குது. ஸோ நிறைய தேன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய தேன் இருக்க மாதிரி தான் நீங்கள் பழைய தேன். நீங்கள் பாருங்கள் தேன் கலர் கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம். போடுங்க விளையாடு
ஏய் ஓகே மக்களே, இப்போ நான் எடுக்கிற ராட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா தேன் ராட்டு தான். பூச்சி ராட்டை தான் நான் வந்து வெட்டி இந்த ஃப்ரேமில் வச்சு கட்டிடுவேன். அதனால் எல்லாமே தேன் ராட்டாக இருக்குது. ஸோ அதனால் தேன் ராட்டை எல்லாத்தையும் நான் வந்து இந்த பக்கெட் ஒன்று வைக்கிறேன். உங்களுக்கு பக்கெட் காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ தேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேன் ராட்டெல்லாம் இந்த பக்கெட்டில் போட்டு வச்சுட்டு பூச்சி ராட்டை மட்டும் நம்ம வெட்டி வெட்டி கட்டலாம். ஸோ இதில் பூச்சி இருக்கான்னு பார்க்குறேன் பாருங்கள். அடியில் கொஞ்சம் பூச்சி இருக்கலாம் இருக்குது. அதை நம்ம கட் பண்ணி வேறே எடுத்து ஃப்ரேமில் வச்சு கட்டிடலாம். தேனை மட்டும் நம்ம செப்பரேட்டாக ஒதுக்கிக்கலாம். ஓகே, பாருங்க நேரத்துக்கு நான் கொண்டாந்து கத்தி வந்து வெட்டுப்படுதில்லை. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் தான் வெட்டுறது. ஆனாலும் என்ன செய்ய, வெட்டி கட்டி தான் அதை உடைச்சா வந்து சரி நேராக வந்து உடையாது. ஃப்ரேமுக்கு வச்சு கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம அந்த கத்தியில் வந்து வெட்டி ஓட்டிட்டு இங்கே பாருங்க. நான் இப்போ இந்த ரைட் சைட் சைடு எனக்கு கயிறு இல்லையா, நான் வெட்டுற சைடு எடுத்து அடுத்த சைடில் ஃபுல்லாகவே தேன் தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது வேணும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கெப் பண்ணி தான் தேன் தான் இருக்குது. எல்லாமே சுத்தமான நல்ல தேன். அதை நம்ம அப்படியே அந்த பக்கெட்லேயே வச்சிடலாம். கூடையில் வச்சுட்டு இப்போ இந்த ஃப்ரேமை வந்து கட்ட ஆரம்பிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்டு போட்டு வச்சுக்கலாம். நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ நான் எல்லா ராட்டையும் எடுத்து ஒவ்வொன்றா ஒன்று கட்டி காட்டுவேன். அவங்களுக்கு அங்கே இருக்க மிச்ச தேனீக்களையும் க்ளோஸ் அப்பில் வந்து காட்டிடுவேன். ஓகே, தொலை தொழில் பண்ணுறது தொலை சொல்லிட்டு தான் வந்துட்டு அது பிறகு மிச்ச வேலையை ஆரம்பிக்கலாம். Thank you.
அடிச்ச மட்டும் அடியா இல்லை அடிக்கலாம் என்ன அடிச்ச குழப்பணும் ராணி பண்ணிக்கலாம் போய்கிட்டு ரப்பருக்கு போய்கிட்டோம்னா அவங்களுக்கு யாரும்
வச்சுட்டு வருவோம். போறோம் ஒரு கொட்டவாள் இருக்கா போய் செய்வோம். வெட்டி போடுவோம் எல்லாத்தையும் தேனிகளை. தேனி தேனி இல்லை, தேனி இல்லை, இதுதான் இருக்கு. இதை எடுத்து போய் வச்சுட்டு வருவோம் பெட்டிங்க. வருது போயிடுறாங்க. நீயும் மட்டும் பிடிக்க போட நீ பிடிக்கிறதுனா இது வந்து இப்படி இருக்க வரணும்னா. ஏன்னா இங்கே இருந்தால் மூளைகள் தானே இருக்கு. இப்படி செய்யும்போது போயிட்டு எத்தனை மணி நீ அதே பேர் அவங்க கண்டாலும் தேன் இல்லை இல்லை வெளிப்படையாக உடஞ்சது விடணும். ஏய் மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு தெரிஞ்சு நிறைய தேன் இருந்துச்சு. அந்த தேன் கூட்டில் ஒரு பெரிய அந்த கைப்பிடி உள்ள பக்கட்டுல ஒன்று கொண்டாந்தேன். ஸோ கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு இப்போ மறக்க போகிறேன் பூச்சிகளை பிடிச்சி பெட்டியில் போட்டு வரதுக்கு. ஸோ வாங்க போயிட்டு பூச்சிகளை பெட்டியில் பிடிச்சி போகிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். தேன் எடுக்கிறது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக விளங்குச்சு தெரியல, ஏன்னா ராட்டு ரெண்டு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு அங்கே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இடம் வசதி இல்லாதனால ராட்டு ரெண்டு கையிலையும் பிடிச்சி கலாட்டிக்கிட்டு கேமராவையும் பிடிக்க கஷ்டம். ஸோ நம்ம சித்தப்பார் கொடுத்துருந்த கேமரா பிடிச்சிங்கன்ட்டு அவர் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். ஒரு சைடுக்கு பிடிச்சிருந்த மாதிரி எனக்கு விளங்கிச்சு. ஸோ அடிக்கடியாக வரது சொல்லல, அது ஒழுங்காக பிடிங்க ஒழுங்காக பிடிங்கன்னு சொல்லல, அது அவர் பெரிய மனுஷனால. ஸோ எந்த அளவுக்கு வந்து கிளியராக விளங்குது அப்படின்னு சொல்லி தெரியலை. ஓகே, ஸோ வீடியோ எடிட் பண்ணும்போது தான் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாதீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலுங்க. நான் போடுற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ ஆனிக்கு நான் போயிட்டு மறு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ ரெண்டாம் மரம் வந்தாச்சு. அப்போ போட்டுக்கிறேன். நீ டக்குன்னு அப்படி முன்ன போய் கடிக்கும். நீ ம்
ஓப்பகையா? நியாயமா இருக்குந்துருக்கு பாணி, பாணி நியாயமா இருந்துருக்கு. நம்ம அவனுக்கு உடைக்கிறனா எவ்வளவு கொட்டுனுச்சு. அந்த பேக்கர் இருந்து அது நமக்கு சாப்பாடு கிடைக்கல, தேனியை குடிக்கணும். இதுவா சாப்பிடல எடுத்துண்டு மத்தாது தானே. ஓ ஆ, இங்கே உள்ள பூச்சிகளுக்கு வாசி வடிவில் இதெல்லாம் குடிச்சிடும். எப்படியும் அது ஓட்டதுல நம்ம வச்சிருக்க மாட்டோம். நம்மளும் தேவைக்கு இல்லாம சும்மா எடுக்காம தேவையான தகரி ஐயோ எங்கடா பிடிக்கிற, ஏன்டா அங்கே பிடிக்கிற, சும்மா போய் பேட்டரி இதாக்கிட்டு. ஓப்பன் ஓப்பன் அழகாக வாட்டு போகணும். போதும் போதும், அது கிட்ட கொண்டு போய் பிடிச்சது ஒன்றும் விளங்காதாங்க. இதை கொண்டு பிடிக்கும் வீட்டு பார்க்காத விட்டது. இதை உடைக்கிறத காட்டு, தூரத்தில் வந்து கொஞ்சம் அந்த அடையில இருந்து காட்டு. ஏய் ஹாய் மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேனை வந்து கையில் பொழிய போகிறேன். க்ளவுஸ் வாங்க போனேன் கடையில், ரெண்டு கடையிலும் க்ளவுஸ் இல்லை. கையை நல்லா சோப் போட்டு கழுவி தொடச்சிட்டு வந்திருக்கேன். வாங்க போயிட்டு புளியலாம். பார்த்தீங்கன்னா நிறைய ராட்டுங்க பாருங்க, என் கூடையில இன்னும் இருக்குது. தேன் களவாணி எடுத்து வந்து தேன் தண்ணிக்கிட்ட இருக்கான் பாருங்க. சரி ஓகே, நான் வந்து கையில் எடுத்து புளிய போகிறேன். ஏ மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தேனை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு முட்டியில் முக்காவாசி இருக்குது. ஸோ போத்தல் கூத்துறதையும் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து காட்டிடுவேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். இங்கே பாருங்கள், நம்ம கொண்டாந்த தேன் பெட்டி வந்து அங்கே இருக்குது. பிடிச்சிட்டு வந்த பெட்டி, ஸோ இதான் பிடிச்சிட்டு வந்த பெட்டி. நிறைய தேன் அங்கிட்டு இழஞ்சிருக்கு. நான் ஷர்ட்டும் இல்லாமல் இருக்கேன். ஸோ கடிச்சிடும், அதனால் நான் அங்கிட்டு போக போகிறேன். இங்கே பாருங்கள்,
தேன் எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்க இங்கே பாருங்கள் தேன் வடிகிறது. ஸோ இங்கே கூடையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பூச்சி கொஞ்சம் இருக்குது. இது வந்து அந்த தேனீர் ஆட்டுக்கல்ல இருந்த பூச்சி, உங்களுக்கு கிளியராக விளங்குறது தெரியலை. நீ பாருங்கள் இதுகளுக்கு இன்னும் ஒரு 60 தேனுக்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் வந்து எடுக்கலை, ஈயெல்லாம் செத்துருக்கனால அப்படி விட்டுட்டேன். இதெல்லாம் வந்து தேன் வந்து சேகரிச்சுட்டு போயிட்டு தேனி மற்ற நமக்கு இருக்க பெட்டிகளுக்கு சேர்த்துக்கிறோம். ஸோ அதனால் அதை அப்படியே விட்ருவாங்க. பாருங்கள் எல்லா இடமும் தேன், நிறைய தேன் வந்து வீணாக போயிடுச்சு மக்களே. அவர் நான் காட்டுறேன் பாருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே கீழே வடிஞ்சு கிடக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது ஃபுல்லாக காட்டு தான் இருக்குது. ஸோ அதில் ஃபுல்லாக தேனி வந்து தேனை வந்து எடுத்துக்கிறோம். இது எவ்வளோ போய் பாருங்க இந்த பெட்டியில் உள்ள தேனி எல்லாமே போயிட்டு எடுத்துக்கிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வந்து வேஸ்ட் ஆகியிருக்கு, அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேன் புளிஞ்ச இடம் பாருங்க. பெட்டியே நம்மளோட பெரிய தேன் பெட்டியை கீழே போட்டு தான் புளிஞ்சு. இப்போ அது இன்றைக்கி புளிய வடிஞ்சிருக்கு, இன்றைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு காபத்தலுக்கு மேலே வேஸ்ட் ஆகிடுச்சு. Thank you.